நம்ம எண்ணத்தின்படியே நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு நீங்கள் இருபுதி பயிற்சிகள் செய்கிறீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையான விஷயம் அப்படின்றது நன்றி உணர்வு தான். அதாவது நன்றி உணர்வுன்றத வெறும் நன்றியாக சொல்லாமல் எழுத்துப்பூர்வமாக நான் எழுதணும்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் செக் பண்ணிங்கனாலும் தெரியும். காலையில் எந்திரிச்ச உடனே நன்றி எழுதணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதணும். ஸோ நன்றி எழுதுகிற பயிற்சி வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு ஒரு பேசிக் ஒரு டெம்ப்ளேட்டை இல்லை ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுன்றது தான் இங்கே உண்மை. ஸோ அப்படிப்பட்ட பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய எண்ணத்தில் இதுவரைக்கும் கிடைச்ச இல்லை கிடைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் மேலே நீங்கள் அதிக நன்றி காட்டுவீங்க. நம்ம அதிகமாக நன்றியோடு இருக்கும்போது புது விஷயங்களை ரொம்ப சுலபமாக நம்மளால் ஈர்க்கவும் முடியும். இந்த பயிற்சியை நீங்கள் எழுதி தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெருசாக செயல்படாது மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்கு. இதை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மறக்காமல் செய்கிறதுக்கு நான் கிராட்டிடியூட்னு சொல்லி ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் மார்னிங் அண்ட் நைட் எழுதுறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி எழுதுற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இது தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் வாங்கிக்க முடியும். நன்றி.